ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ட்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பல்பை மொபைல் ஃபோன் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு ஆர்டினோ போர்டு, ஒரு ரிலே மாடியூல், அப்புறம் ஒரு ப்ளூடூத் மாடியூல், ஒரு கனெக்டிங் கேபிள், அப்புறம் ஒரு பல்பும் அதோட ஹோல்டரு, ப்ளஸ் அப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ் தேவைப்படும். இதில் நான் யூஸ் பண்ணிக்கிற போர்டு ஆர்டினோ யூனோ போர்டு. ஓகே, அப்புறம் வந்து 4 சேனல் ரிலே. இதில் நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 1 சேனலே போதுமானது தான். அப்புறம் வந்து இதுதான் ப்ளூடூத் மாடியூல். இதில் என்னென்ன பின்னு இதில் பேக்கில் நோட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்புறம் கேபிள் வந்து டைப் A2B USB கேபிள் வேணும். அப்போ தான் நமக்கு ஆர்டினோ போர்டை லேப்டாப் இல்லைன்னா பிசி மூலம் பிசியோட கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஜம்பர் ஒயர். இது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர். இந்த ஒயர் தான் வேணும்னு கிடையாது, நார்மல் ஒயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பல்பு, அதோட 2 பின். இவ்வளோ தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினோ போர்டை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற கோடை வந்து நம்ம ஆர்டினோ போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து சர்க்கியூட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும், இல்லைன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகாது, எரர் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கோடை மட்டும்தான், கோடை வந்து நம்ம ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணணும். இதில் வந்து டன் அப்லோடிங்னு வந்துடுச்சு, அப்படின்னா கோடு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூடூத் மாடியூலை ஆர்டினோ போர்டு கூடாது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ப்ளூடூத் மாடியூலேருந்து நம்ம 4 பின்னாக ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து RX, ப்ளூடூத்தில் உள்ள RX-ஐ வந்து RX பின்னை வந்து ஆர்டினோட TX கூட கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத்தில் உள்ள TX-ஐ ஆர்டினோ உள்ள RX கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ கிரவுண்டு வந்து ஆர்டினோ ப்ளூடூத் கிரவுண்ட் வந்து ஆர்டினோ உள்ள கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். இதில் உள்ள VCC-யை வந்து 5 வோல்ட் கூடாது கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த கனெக்ஷனை நான் காட்டுறேன், சர்க்கியூட்டையும் நான் இதுக்கப்புறம் போடுறேன். இப்போ நான் அந்த ஒயரை வந்து ப்ளூடூத் மாடியூல் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்தது இப்போ நம்ம இங்கே உள்ள RX-ஐ வந்து இதில் உள்ள செகண்ட் பின் TX கூட கனெக்ட் பண்ணுறோம். 2வது பின் வந்து TX, அதை வந்து RX கூட கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் 3வது பின் வந்து கிரவுண்டு, கிரவுண்டு வந்து இதில் உள்ள கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ளூடூத்தில் உள்ள VCC வந்து இதில் உள்ள இதில் VAN ஒரு பின் ஒன்று, அது கூட கனெக்ட் பண்ணணும். அடுத்தது ரிலே மாடியூலை ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணணும். இந்த ரிலே மாடியூலில் வந்து 6 பின் இருக்கும், கிரவுண்டு, IN1, IN2, IN3, IN4, அப்புறம் VCC. நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 3 பின் தான் தேவை, கிரவுண்டு, VCC, அப்புறம் IN1. ரிலே மாடியில் உள்ள கிரவுண்டை ஆர்டினோ கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். இதில் உள்ள ரிலே மாடியில் உள்ள VCC-யை வந்து ஆர்டினோட உள்ள 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து IN1-ஐ வந்து ஏதாவது ஒரு அவுட்புட் பின் கூட கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ பின் நம்பர் 13 கூட கனெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட சர்க்கியூட் கனெக்ஷன். அடுத்து நம்ம பல்பை வந்து ரிலே மாடியூல் கூட கனெக்ட் பண்ணணும். இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த பல்ப்லேருந்து ஒரு ஒயரை ரிலேயோட இந்த ஃபஸ்ட் பின்லேயும், அப்புறம் இந்த 2 பின்லேருந்து ஒரு ஒயரை வந்து
செகண்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணணும். இன்னும் ரெண்டு ஒயர் வந்து இந்த டூ பின்ல கனெக்ட் பண்ணணும். இதுதான் இந்த பல்போட கனெக்ஷன். கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் டிவைஸை வந்து நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும். அதோட டிவைஸோட நேம் வந்து HC05. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆர்டினோ போர்டோட வந்து லேப்டாப் கூட கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணோடனே நமக்கு ஆர்டினோ போர்டில் வந்து ஒரு இண்டிகேட்டர் தெரியும். அதே மாதிரி ப்ளூடூத்லேயும் ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கும். அதே மாதிரி ரிலே மாடியிலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கும். அப்போ நம்ம கனெக்ஷன் ஓகே. அடுத்தது வந்து நம்மளோட பல்பை வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக இந்த பல்பை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம மாடியூல் இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் வந்து எரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற சர்க்கியூட் டயக்ராம் அப்புறம் இதோட கோடு இதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டெக்டன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் ஏசி வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.